கடை ஓப்பனிங்ல ஒரு லேடி ஸ்டாஃப் லேபை கிளீன் பண்றாங்க. அவங்க தெரியாதனமா ஒரு அலாரமா ஆன் பண்ணி விட்டுறாங்க. இதனால அவங்க கவலைப்படுறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு, அதோட சாவியும் பக்கத்திலேயே இருக்கு. சோ ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள பெரிய கிரியேச்சர் இருக்கு. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அது போக நிறைய கெமிக்கல் எல்லாம் அங்க இருக்கு. ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது. பட் அவங்க அங்க இருந்து ஓடாம இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அங்க சில வித்தியாசமான ஃபுட் இருக்கு. என்ன ஆபத்து இருக்குன்னு இன்னும் இவங்க பார்க்கல. ஆனா ஆபத்து அவங்கள பாத்துருச்சு. அது அவங்களுக்கு பின்னாடியே இருக்கு. அதோட நிழல் சுவத்துல விழ அவங்களும் அதை பாத்துறாங்க. இப்படி உன்னை பார்த்தா யாரதான் பயப்பட மாட்டா. அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த மிருகம் அதோட வாய திறந்துருச்சு. சோ அவங்க காலி. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் கிரியேச்சர். இதை உருவாக்குனது இந்த டாக்டர் தான். இவன் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு லஞ்சம் கொடுத்து சமாளிக்கிறான். இது மனித குலத்துக்கு நல்லது பண்ணும்னு நம்ப வைக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியல, அது இப்ப அங்க இருந்து தப்பிச்சு மனுஷங்களை வேட்டையாடுதுன்னு. அதே சமயம் இன்னொரு பொண்ணு லாக்கர் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு பயப்படுறா. போய் பார்த்தா நல்லவேளை அங்க வேற ஒருத்தி இருக்கா. இவளால கண்ணாடியோட உதவி இல்லாம எதையும் தெளிவா பார்க்க முடியாது. அவளும் இப்போ அந்த லாக்கர் ரூமை விட்டு வெளியே போக பாக்குறா. அந்த ஆபத்து இப்போதைக்கு இவங்களை கடந்து போயிருக்கு. அடுத்த சீன்ல சில ஹண்டர்ஸ காமிக்கிறாங்க. அதுல லாங்னு ஒருத்தர் இருக்கான். இவனோட வேலை எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து தப்பிச்சு போன கிரியேச்சரை பிடிக்கிறது தான். லாங் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாகம் அந்த வழியா ஊர்ந்து வருது. இவங்க அதுக்காக தான் பொறி வச்சு காத்திருக்காங்க. பட் இந்த முட்டாள் நாகம் சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு அங்க போக அவங்களோட ட்ராப்ல மாட்டிக்குது. இதுதான் சாக்குன்னு லாங்க் அவனோட வெப்பனை வச்சு அதை காயப்படுத்துறான். இதனால வலி தாங்காம அந்த நாகம் திமுற இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இப்போ அது அவங்கள துறந்தது. லாங்க் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அது அவனை திங்கிறதுக்குள்ள லாங்க் ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால அவன் கீழே இருக்கிற மிரர் பீஸை எடுத்து நாகத்தோட கண்ணை கூச செய்ய அதுக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியல. சோ மறுபடியும் இவன் அவனோட குரூப்ப நோக்கி ஓட அவனோட குரூப்பும் வலையோட ரெடியா இருக்காங்க. லாங் வேகமா ஓடி வந்து வலையை ஏறி பிடிச்சு இழுக்க நாகம் லாங்க பிடிக்கிறேன்னு ராங்கா போய் வலையில மாட்டிக்குது. அதை இப்போ லேபுக்கு கொண்டு போறாங்க. மனுஷங்க அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட கண்டினியூ பண்றாங்க. அங்க இருக்கிற டாக்டர் இது வெறும் நாகம் மட்டுமல்ல, இது ஒரு கலப்பினம்னு சொல்றான். லாங்குக்கு சாக்காகுது. அதோட எக்ஸ்ரேய பார்த்தா அதுக்கு கொம்பு இருக்கு. இத பத்தி பேசும்போது லாங்க் அந்த லேபோட ஹெட்ட பாக்க போறான். அவளும் லாங்க் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க இப்போ டைனோசர்ஸ் உருவாக்குற முயற்சியில இருக்காங்க. அதோட ப்ரீ ப்ராஜெக்ட் தான் அந்த நாகம்னு எக்ஸ்பிளைன் பண்றா. லாங்க அவ வேலை பாக்குற கம்பெனில பெர்மனன்ட்டா ஒர்க் பண்ண சொல்றா. இப்படி அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள செக்யூரிட்டி கார்டு அங்க வர்றான். ஹெட் கிட்ட ஏதோ சொல்றான். அவளும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடியே போயிடுறா. லாங்கும் அவளை ஃபாலோ பண்ணி போனா ஸ்டார்டிங்ல ஒரு லேடிய காமிச்சாங்கள, அவங்களோட கை மட்டும் இங்க இருக்கு. ஹெட் உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனா செக்யூரிட்டி ஹெட் டாக்டர் போலீஸுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றான். நாமளே இத பண்ணவன கண்டுபிடிப்போம்னு செக்யூரிட்டி ஹெட் சொல்ல அதுக்கு லாங் இது ஒண்ணு மனுஷன் பண்ண மாதிரி தெரியல, வேற ஏதோ மிருகம் பண்ணி இருக்குன்னு சொல்றான். உடனே எல்லாரும் சிசிடிவிய பாக்குறாங்க. அவங்களுக்கு அதுல எதுவும் தெரியல. அப்போ செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் ஜம்ப் பண்ணி அவங்கள பயமுறுத்துறான். சும்மா ஜோக் பண்ணின்னு கலாய்க்கிறான். ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்ற அளவுக்கு அந்த கிரியேச்சர் பின்னாடி வந்து நிக்குது. அதோட வேட்டையை ஆரம்பிக்குது. எல்லாரும் குறுக்கு மறுக்க தெரிச்சு ஓட லாங்க் வேற பக்கமா போய் நின்னுகிட்டு நீங்க எல்லாரும் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்றான். லாங்க் சொன்ன மாதிரியே தப்பிச்சவங்க ஜிம்முக்குள்ள போய் மிஷினுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டாங்க. இப்ப லாங்கும் அங்க தப்பிச்சு வந்துட்டான். அவன் ஜிம்ல இருக்கிற மிஷினை வச்சு அந்த டைனோசரை பிடிச்சிடலாம்னு கணக்கு போடுறான். ஆனா அந்த மிருகம் கொஞ்சம் உஷாரா இருக்கு. அப்போ அந்த ஜிம்ல ஒருத்தி மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு ட்ரெட்மில்ல ஓடுறான். டைனோசர் அவனை மோப்பம் பிடிச்சு அவனை கொல்ல வருதுன்னு அவனுக்கு தெரியல. இதை பார்த்த லாங்க் அங்க இருக்கிற வெயிட் லிப்டிங் பிளேட்டை எடுத்து டைனோசரோட மூஞ்சிலேயே வீசிடுறான். இதனால லாங்க துரத்துக்கிட்டு அது ஓடி வர வெயிட் லிப்டிங் மிஷின்ல டைனோசரோட தலை மாட்டிக்குது. எல்லாரும் அதை கீழே கிடைச்சதை வச்சு தாக்குறாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவா வலிக்கவே இல்லை. எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அது கோபத்துல திமிர்றத பார்த்தா சீக்கிரமாவே ரிலீஸ் ஆயிடும் போல இருக்கு. வெளியே போக பாருன்னு லாங்க் கிட்ட சொல்லிட்டு அவளை திட்டி போறான். இப்ப செக்யூரிட்டியோட லவரை காமிக்கிறான்.
வைக்கிறாங்க. அவ வேலையை முடிச்சிட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கா. டைனோசர் அவளை நோக்கி தான் போற மாதிரி தெரியுது. சவர்ல வர்ற தண்ணி சத்தத்தை கேட்டு அது வருது. இந்த பொண்ணுக்கு தண்ணி நின்ன மாதிரி ஃபீல் ஆக கையை நீட்டி சவர தேடுறா. ஆனா அவ டைனோசரை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இதுன்னு கண்ணை திறக்கறா. டைனோசர் தண்ணி குடிக்கிறத பார்த்து பயந்து கத்த போற சமயத்துல ரிசர்ச்சரோட ஹெட் சைமன் அவளோட வாயை மூடி சைலண்டா வெளியே வர பாக்குறா. ஆனா இன்னொருத்தி எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அவளோட பெரிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு டைனோசரை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டா. அது சும்மா இருக்குமா, இப்ப இவளை துரத்த ஆரம்பிக்குது. நல்ல வேலை லேங்க் அங்க வந்துட்டான். அவன் தடைக்கு துடைக்கிற சோப் பாட்டில டைனோசர் வர்ற வழியில வீச அந்த இடம் வலுக்க ஆரம்பிக்குது. சோ டைனோசர் ஓரமா போய் விழ அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அவங்க போற வழியில ஒரு கதவை திறந்து சைமன் அவங்கள உள்ள கூப்பிட்டு போறா. ஆனா டைனோசர் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருச்சு. எல்லாரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அது மோப்பம் பிடிக்கிறத பார்த்த லேங்க் என்ன சொல்றானா, அது இந்த பொண்ணதான் ஃபாலோ பண்ணுது. இவ போட்டிருக்க பெர்ஃபியூம் மீட்டால செய்யப்பட்டது, அதனாலதான் இவளை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட சட்டைய அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சோ டைனோசர் இதனால ஏமாந்து போகுது. இவங்க தப்பிச்சு வெளியே வர பாக்குறாங்க. ஆனா எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அது போக டைனோசரை வேற காணோம். லேங்க் உடனே டைனோசர் எந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்க மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணி காட்ட சொல்றான். இதனால டைனோசர் வெளியே வர அது மேல ஒரு பர்னிச்சரை தூக்கி அடிச்சுட்டு வெளியே போக பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை செக்யூரிட்டி கார்டு அங்க வந்து லேங்கோட குரூப் அவனோட கூப்பிட்டு போறான். கார்டும் தப்பிச்சவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு மேல வெளியே போக வழி இல்ல. யாரோ பிளான் பண்ணி பில்டிங்கை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. நாம வெளியேயும் போக முடியாது. இங்கேயே இருந்தா நம்ம வாசனையை வச்சு டைனோசர் அசால்ட்டா இங்க வந்துருந்து லேங்க் புலம்புறான். அப்ப சைமன் நாம வேணும்னா நாங்கம் தப்பிச்சு போன டனல் வழியா போலாம்னு சொல்றா. லேங்க்கு இது ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் இப்போதைக்கு வேற வழி இல்லைங்கறதால சைமனோட அந்த டனல தேடி போறான். அப்போ டைனோசர் அவங்கள பாத்துற லேங்கும் சைமனும் ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த கம்பெனியோட டேட்டா பேஸ் அங்கதான் இருக்கு. லேங்க் சைமன் கிட்ட கிரேச்சரை பத்தின இன்ஃபர்மேஷனை எடுக்க சொல்றான். இவன் கம்பெனியை பத்தின இன்ஃபர்மேஷனை எடுக்கிறான். அதே சமயம் கார்டோட இருக்கிற மத்தவங்களும் டைனோசரை பத்தி செக்யூரிட்டி கிட்ட ஆர்கியூ பண்ண டைனோசர் இவங்க அவங்களும் ஓட பாக்குறாங்க. அப்போ சைமன் கீழே விழ அவளை விழுங்குறதுக்கு டைனோசர் வாய பொளக்க லேங்க் குறுக்க புகுந்து அவளை காப்பாத்துறான். டைனோசர் யூ டர்ன் எடுத்து இவங்களை ஜோடியா காலி பண்ண போகுதுன்னு பார்த்தா அது மயங்கி கிடக்கு. என்னன்னா செக்யூரிட்டி ஹெட் அவனோட வெப்பனை வச்சு டைனோசரை செயல் இழக்க வச்சிருக்கான். இவங்க வந்ததால மத்தவங்க பொழைச்சாங்க. எல்லாரும் செக்யூரிட்டி ஹெட்க்கு தேங்க்ஸ் சொல்லும் போது லேங்க்கு ஏதோ திராங்கா படுது. ஆக்சுவலா அந்த கிரியேச்சர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற திறன் படைச்சது. சோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்க லேங்க் அவங்கள வார்ன் பண்றான். செக்யூரிட்டி ஹெட்க்கு அது புரியறதுக்குள்ள டைனோசர் பள்ளி இனம் தானே, அதோட நாக்க நீவி செக்யூரிட்டி ஹெட் காத்திலேயே தூக்குது. இதை பார்த்த மத்தவங்களுக்கு மறுபடியும் அள்ளு விட்டுருச்சு. டைனோசர் அப்படியே செக்யூரிட்டியை வாயில போட்டு மின்னு துப்பிடுச்சு. மத்த செக்யூரிட்டியும் அதை அட்டாக் பண்ணுது. மறுபடியும் எல்லாரும் ஓடுறாங்க. அவங்க வச்சிருக்க வெப்பன்ஸ் டைனோசர் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இப்ப தப்பிச்ச உடனே எல்லாரும் கிரீன் ஹவுஸ்க்கு வர்றாங்க. கதவை அடைக்கிறாங்க. சைமன் கண்ட்ரோல் பேனல் கிட்ட போய் பவரை ஆன் பண்றா. இப்ப எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கு. இப்ப அந்த வெளிச்சத்துல எக்ஸிட்டை தேடி போறாங்க. அப்போ வழியில நாகத்தோட குழிய பாக்குறாங்க. இது என்னன்னு அவங்களுக்கு புரியறதுக்குள்ள அந்த குழியில ஒரே சலசலப்பு. அப்போ அங்க ஒரு கிரீன் நாகம் அவங்கள காலி பண்ண வருது. இது என்னடா கொடுமனும் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதோட வாயும் நல்ல அண்டா சைஸுக்கு இருக்கு. எல்லாரும் அங்க இருக்கிற மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த தடவையும் லேங்க் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. அதனால அந்த கிரீன் நாகத்தை தன் பக்கமா திருப்பி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். மத்தவங்களும் இதனால அவனுக்கு ஆப்போசிட்ல ஓடி தப்பிக்கிறாங்க. சைமன் லேங்காக ஃபீல் பண்ணி கத்துறா. அவனும் ஓட முடியாம ஒரு இடத்துல கீழே விழ அந்த கிரீன் நாகம் லேங்க முழுங்க போக பின்னாடி இன்னொரு நாகம் வந்து நிக்குது. ஆக்சுவலா லேங்கும் கிரீனும் ஓடுனு பிளாக் நாகத்தோட இடத்துக்கு வந்துட்டாங்க. கிரீனும் பிளாக்கும் பயங்கர எதிரி. ரெண்டும் ஒன்ன ஒன்ன கடிக்க லேங்க் அங்கிருந்து ஓடி மத்தவங்க இருந்த இடத்துக்கு வந்து சேர்றான். இந்த பக்கம் பிளாக் கிரீனை கொன்னுருச்சு. குளிக்கிட்ட வந்த லேங்க் மத்தவங்களை தேடுறான். அப்ப யாரோ சில பேர் லேங்க தாக்க அவங்க கிட்ட இருந்த லேங்க் தப்பிச்சாலும் இவங்க கூட இருந்தவங்கள அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரண்டர் ஆகுறான். இப்ப எல்லாரையும் ஒரு பில்டிங் குள்ள கூப்பிட்டு போறாங்க. அங்க டாக்டரை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்க டாக்டரும் லேங்க் கிட்ட தனக்கு எதிராக எவிடன்ஸ்
இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். கோமான டாக்டர் சைமனை திட்டுறான். அப்புறம் ஒரு டீல் போடுறான், நீங்க யாராவது ஓடி போன டைனோசரை பிடிச்சா உங்க எல்லாரையும் விட்டுறீன்னு சொல்றான். இது தற்கொலைக்கு சமம், எவன் ஒத்துக்குவான்? ஆனா அந்த டாக்டர் அவங்களுக்கு நிலைமையை புரிய வைக்க தப்பிச்சு புழைச்சல இருந்த ஒரு பொண்ணுக்கு விஷத்தை ஏத்தி கொள்றான். இத பார்த்த லேங்க், நானே போய் தொலைறேன், யாரையும் ஒண்ணு பண்ணாதுன்னு சொல்றான். செக்யூரிட்டி ஃப்ரெண்டையும் லேங்கோட சேர்த்துக்கறான். இப்ப லேங்க் செக்யூரிட்டி கிட்ட பேசுறான், நாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் டைனோசர் சவுண்ட வச்சு பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு புட்டிடுறான். யாருக்கும் ஒண்ணும் புரியல. லேங்க் என்ன நம்பகன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிய தனியா தள்ளிட்டு போய் பிளானோட மிச்சத்தை சொல்றான். செக்யூரிட்டி லைட் ஆஃப் பண்ண போக லேங்க் டைனோசரை தேடி போறான். இப்ப லைட் ஆஃப் ஆனதால டைனோசர் சவுண்ட ஃபாலோ பண்ணுது. லேங்க அது கொஞ்சம் லாங்ல பாத்து வச்சு உடனே துரத்த ஆரம்பிக்குது. அதோட நாக்க வச்சு லேங்க அட்டாக் பண்ண பாக்க லேங்க் வளைஞ்சு ஓடும் போது டைனோசரால அவ்வளவு சீக்கிரமா யூட்டர்ன் அடிக்க முடியலன்னு தெரியுது. அதனால லேங்க் டைனோசரை சர்க்குலரா சுத்த விட்டு படியில ஏறிக்கிறான். கடுப்பான டைனோசர் படியில ஏற பாக்க அவன் மறுபடியும் ஓர இப்ப செக்யூரிட்டி கிட்ட வந்து இதுதான் டைம்னு சொல்றான். உடனே அவன் மத்தவங்கள அடைச்சிருந்த கூண்ட ஓபன் பண்றான். அதுக்குள்ள லேங்க் போக பாக்க அந்த சமயம் டைனோசர் நாக்க வச்சு லேங்க கவ்வ நாக்க கத்தியால குத்தி காயமாக்கிட்டு அவன் கூண்டுக்குள்ள போயிடுறான். இப்போ எல்லாரும் கூண்டுக்குள்ள இருக்காங்க. இதுதான் லேங்கோட பிளான். இந்த கூண்டு தான் டைனோசர் கிட்ட இருந்து காப்பாத்த போகுதுன்னு சொல்றான். அது போக தன்னோட இடத்துக்குள்ள யாரு வந்தாலும் காலி பண்ற பிளாக் நாகமும் அங்க இருக்கு. இப்போ இதுங்க ரெண்டு மோத போகுதுங்க, ஒண்ணு செத்துரும் இன்னொன்னு டயர்ட் ஆயிரும், நாம தப்பிச்சிடலாம்னு லேங்க் சொல்றான். இப்போ அவன் நினைச்ச மாதிரியே பிளாக் கோப்ராவும் டைனோசரும் சண்டை போடுது. அந்த பிளாக் நாகம் டைனோசரை சுவத்துல இடிச்சு கீழே தலைப்பாக்க டைனோசர் அட்டாக் பண்ணது. பிளாக் நாகம் விடாம அடிக்க பாக்க டைனோசர் அது தூக்கி வீசுது. இதனால கடுப்பான பிளாக் டைனோசரை முட்டி தூக்க அது ஒரு பைப் லைனை உடச்சுக்கிட்டு கீழே விடுது. அதுல ஃப்ரீசிங் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதனால டைனோசர் கொஞ்சம் அவதிப்படுது. இருந்தாலும் அது எந்திரிச்சு நிக்க அதை பார்த்த நாகம் இன்னுமாடான நிக்கிறேன்னு அதை சுத்து போடுது. அதோட உடம்ப நல்லா நசுக்கி மூச்சை விட முடியாத அளவுக்கு பண்ணி அதோட கழுத்தை கப்பி ஒரு திருப்ப திருப்ப டைனோசர் காலி. டைனோசர் காலின்னு பிளாக் திரும்பி போகுது. ஆனா டைனோசர் உடம்புல மூமெண்ட் இருக்கு. ஆக்சுவலா இப்போ அடாப்ட் ஆகுது. இந்த தடவை அதோட உடம்பு சுத்தி நகங்களா முளைக்குது. சோ பிளாக்கால மறுபடியும் அதை நசுக்க முடியாது. அப்படி நசுக்க பார்த்தா இதுதான் கிழிஞ்சு செத்து போகும். சோ டைனோசர் அதோட நாக்க வச்சு இந்த தடவை பிளாக்க கொன்னுருச்சு. அடுத்து குண்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்க தான். இதெல்லாம் பாக்குற டாக்டர் தன்னை கடவுள் ஸ்தானத்துக்கு உணர்றான். அங்க சாக்க போறவங்கள பத்தி அவனுக்கு கவலை இல்ல. அங்க இருக்கிற டாக்டரையும் அட்டாக் பண்ணுது. இதான் சாக்குன்னு லேங்க் மத்தவங்களை ஓட வைக்கிறான். அப்போ ஃப்ரீசிங் பைப் லைனை பார்த்த லேங்குக்கு ஒரு ஐடியா வருது. செக்யூரிட்டி டைனோசரை பின்னாடியில இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண லேங்க் முன்னாடி இருந்து பாத்துக்கிறான். பக்கமா டைனோசர் போகும்போது லேங்க் ஃப்ரீசிங் பைப்ல ஓட்ட போடுறான். சோ அந்த கேஸ் டைனோசர் மேல பட்டு ஃப்ரீஸ் ஆகுது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் டாக்டர் கடுப்பாகி லேங்க அடிக்கிறான். அப்புறம் கேஸ லாக் பண்றான். இதனால டைனோசர் ரிலீஸ் ஆக டாக்டரை பார்த்து முறைக்குது. நான் தான் உன்னோட கடுப்பு, நான் சொல்றத செய், இவங்களை கொல்லுன்னு அந்த டாக்டரை ஆர்டர் போடுறான். இவன் என்ன சொல்றான்னு அதுக்கு எப்படி புரியும்? அது டாக்டரை தூக்கி சாப்பிட்டுட்டு அடுத்த இறைய குறிவைக்குது. அப்போ சைமன் ஃபோர்க்லிப்ட எடுத்துட்டு வந்து டைனோசரை முட்டி மறுபடியும் கேஸ் கிட்ட கொண்டு போக பாக்குறான். ஆனா டைனோசர் அவளுக்கு டஃப் கொடுக்க லேங்க் ஃபோர்க்லிப்ட்ல ஏறி இன்னொரு கியர் மூலமா டைனோசர் காலை மடக்கி பிடிக்கிறான். இப்ப ஈஸியா டைனோசரை தேய்ச்சிக்கிட்டே பைப் கிட்ட கொண்டு போறாங்க. அந்த பைப் லைன் முழுசா உடைச்சு மொத்த கேஸையும் அது மேல இறக்கி அதை ஃப்ரீஸ் பண்றாங்க. இப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. அடுத்த சீன்ல லேங்க ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க. அவன் அங்க ரெக்கவர் ஆகும் போது டிவில இங்க நடந்த எல்லா அசம்பாவிதத்தையும் சொல்றாங்க. இத பார்த்த லேங்குக்கு ஏதோ தப்பா பட அடுத்த சீன்ல அந்த கிரியேச்சரை ட்ரக்ல வச்சு எங்கேயோ கொண்டு போற மாதிரி தெரியுது. நட்டநாடு ரோட்ல அது இப்போ அன்ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதோ இதோட மெட்டமார்போசிஸ்ங்கிற படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.